2024 ல நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் வாங்குற ரிமுனரேஷன் எவ்வளோன்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது விஷால். 25 கோடிக்கும் அதிகமான ரிமுனரேஷனை வாங்குறாரு. விஷாலோட அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா ரத்னம், துப்பரிவாளன் 2, இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி மார்க் ஆண்டனி. அமேசானில் மார்க் ஆண்டனி இப்போ அவைலபிளாக இருக்குது. 9th பிளேஸில் இருக்கிறது சிம்பு. 25 கோடி ரிமுனரேஷனை வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்ணுற STR 48, இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி மாநாடு. சோனி லீவில் இப்போ மாநாடு படம் அவைலபிளாக இருக்குது. 8th பிளேஸில் இருக்கிறது கார்த்தி. 25 crore 28 crore வர ரிமுனரேஷன் வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா மெய்யழகன், வாபாத்தியரு. இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி சர்தர் ஆஹா தமிழில் இப்போ அவைலபிளாக இருக்குது. 7th பிளேஸில் இருக்கிறது தனுஷ். 50 கோடி ரினுமரேஷன் வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா குபேரா, ராயன், இளையராஜா. இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி வாத்தி. நெட்ஃப்ளிக்ஸில் வாத்தி இப்போ அவைலபிளாக இருக்குது. 6th பிளேஸில் சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. 55 கோடி ரினுமரேஷனை வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா அமரன், முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு மூவி. இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி டான். நெட்ஃப்ளிக்ஸில் டான் படம் அவைலபிளாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது சூர்யா. 60 crore ரினுமரேஷனை வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா கங்குவா, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ஒரு மூவி. இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி சிங்கம் 2. ஜியோ சினிமாவில் சிங்கம் 2 அவைலபிளாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது கமல். 100 crore ரினுமரேஷனை வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா இந்தியன் 2, த கிளைஃப். இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி விக்ரம். Z5 விக்ரம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது ரஜினி. 150 crore ரினுமரேஷனை வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா வேட்டையன், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஒரு மூவி. இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி ஜெயிலர். அமேசான் ப்ரைமில் இப்போ ஜெயிலர் அவைலபிளாக இருக்குது. 2nd பிளேஸில் இருக்கிறது அஜித். 163 crore ரினுமரேஷனை வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி துணிவு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 1st பிளேஸில் இருக்கிறது விஜய். 250 crore ரினுமரேஷனை வாங்குறாரு. இவருடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இவருடைய லாஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி லியோ. நெட்ஃப்ளிக்ஸில் லியோ படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம சவுத் இந்தியன் சினிமாலேயே 250 கோடி ரெனுமரேஷனை வாங்குற ஒரே சினிமா ஸ்டார் விஜய் தான். கொரோனாவுக்கு முன்னாடி வர ஒரு ஹீரோவுடைய படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷேர்லாம் வச்சு தான் ரெனுமரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் நான் தியேட்டர்கள்ஸில் ஏற்பட்ட அபரீத வளர்ச்சி காரணமாக பாக்ஸ் ஆஃபீஸில் 100 crore தொட்ட உடனே ரெனுமரேஷனை பல மடங்கு உயர்த்திடுறாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.